வெல்கம் டு ஃபிஷன் அகாடமி. இந்த வீடியோல நாம இந்த வாரத்துல நடந்த சில முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம். முதல் கேள்வி, தமிழகத்தில் சென்னையில் எத்தனை இரட்டை பாதை திட்டங்களுக்கான ஆய்வு பணி நடைபெறவுள்ளது? இதற்கான விடை 4. நாடு முழுவதும் 4,499 கிலோமீட்டர் தூரத்துக்கு 31 புதிய இரட்டை பாதை திட்ட பணிகளுக்கான ஆய்வு பணி மேற்கொள்ள ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதில் தமிழகத்தில் சென்னை கடற்கரை எழும்பூர் காட்பாடி விழுப்புரம் உள்பட 4 இரட்டை பாதை திட்டங்களுக்கான ஆய்வு பணி நடைபெறவுள்ளது. இதற்காக 4,86,76,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இரண்டாம் கேள்வி, வேளாண் துறைக்கு எத்தனை கோடி செலவிடப்படும் என்ற அறிவிப்பையும் மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதற்கான விடை 25 லட்சம் கோடி ரூபாய். நாட்டில் கிராம பொருளாதாரத்தை வலுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. வேளாண் துறைக்கு 25 லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்படும் என்ற அறிவிப்பையும் மத்திய அரசு வெளியிட்டுள்ளது என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார். மூன்றாம் கேள்வி, 2020 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மதிப்பீட்டு எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? இதற்கான விடை 5.4%. 2020 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மதிப்பீட்டை சர்வதேச தரக்குறியீட்டு நிறுவனமான மூடிஸ் இன்வெஸ்டார்ஸ் சர்வீஸ் 5.4% குறைத்துள்ளது. கடந்த 2 மேலாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வேகமாக வீழ்ச்சியடைந்து வருகிறது. இந்த நிலையில் நடப்பு காலாண்டில் இந்திய பொருளாதாரம் சரிவிலிருந்து மீள தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 4 கேள்வி, 15 நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? இதற்கான விடை நந்த் கிஷோர் சிங். 15 நிதி ஆணையமானது பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பிற்கு நிதி அளிப்பதற்கான ஒரு தனிப்பட்ட முறையின் அவசியத்தை ஆராய்வதற்காக 5 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவை அமைத்துள்ளது. இந்த குழுவானது 15 நிதி ஆணையத்தின் தலைவரான நந்த் கிஷோர் சிங் என்பவரால் தலைமை தாங்கப்பட இருக்கின்றது. 5 கேள்வி, பாராட்டு மற்றும் பரிந்துரை என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? இதற்கான விடை பஞ்சாப். பஞ்சாப் மாநில காவல்துறை பொது இயக்குனர் பாராட்டு மற்றும் பரிந்துரை என்று ஒரு திட்டத்தை பஞ்சாபில் அறிமுகப்படுத்தியுள்ளார். இது சிறப்பாக பணிபுரியும் காவல்துறை அதிகாரிகளின் நம்பிக்கையை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. 6 கேள்வி, IFAD-யின் 43 நிர்வாக குழு கூட்டத்தின் தலைப்பு என்ன? இதற்கான விடை 2030 பட்டினியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நீடித்த உணவு முறைகளில் முதலீடு செய்தல். IFAD-யின் 43 நிர்வாக குழு கூட்டமானது இத்தாலியின் ரோம் நகரில் 2030 பட்டினியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நீடித்த உணவு முறைகளில் முதலீடு செய்தல் என்ற தலைப்பில் நடத்தப்பட்டது. வேளாண் மேம்பாட்டிற்கான சர்வதேச நிதியமானது காலநிலை மாற்ற நிகழ்வுகளும் விவசாயத்தின் மீதான அவற்றின் தாக்கங்களும் 2030 சுமார் 100 மில்லியன் மக்களை வறுமை நிலைக்குள் தள்ளும் என்று கூறியுள்ளது. 7 கேள்வி, இந்திய அரசால் தேசிய கரிம உணவு திருவிழா எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை புதுடெல்லி. இந்திய அரசானது தேசிய கரிம உணவு திருவிழாவை புதுடெல்லியில் நடத்த உள்ளது. இந்த திருவிழாவானது இந்தியாவின் கரிம வள சந்தைக்கான சாத்திய கூற்றை ஊக்கப்படுத்து என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெற இருக்கின்றது. 8 கேள்வி, லோரியஸ் விருது பெற்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான விடை சச்சின் டெண்டுல்கர். விளையாட்டின் சிறந்த தருணம் என்ற பிரிவில் இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கருக்கு விருது வழங்கப்பட்டது. புகழ்பெற்ற லாரியஸ் விருது வென்ற முதல் இந்திய விளையாட்டு வீரர் இவரே. 9 கேள்வி, யாருடைய பிறந்த நாள் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக கடைபிடிக்கப்படும்? இதற்கான விடை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா.
அரசு இல்லங்களில் வசிக்கும் ஆதரவற்ற பெண் குழந்தைகள் 21 வயதை நிறைவு செய்யும் போது அவர்களுக்கு ₹2,00,000 நிதி அளிக்கப்படும் என்று முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்தார். பெண் குழந்தைகளுக்காக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆற்றிய உயர்ந்த சேவையை நினைவு கூறத்தக்க வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அவரது பிறந்த நாளான பிப்ரவரி 24 மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக கடைபிடிக்கப்படும். 10 கேள்வி. கீழடியில் 6 கட்ட அகழாய்வு பணிகள் யாரால் தொடங்கி வைக்கப்பட்டது? இதற்கான விடை முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி. கீழடியில் மேற்கொள்ளப்படவுள்ள 6 கட்ட அகழாய்வு பணிகளை சென்னை தலைமை செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலமாக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி பிப்ரவரி 19 அன்று தொடக்கி வைத்தார். அதன்படி கீழடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் தமிழக அரசின் தொல்லியல் துறையின் மூலம் அகழாய்வு செய்யப்பட உள்ளன. 11 கேள்வி. உள்ளூர் செய்திகளையும் பாடல்களையும் பரப்புவதற்காக அசூர் பழங்குடியினர் எதை பயன்படுத்துகின்றனர்? இதற்கான விடை நடமாடும் வானொலி. உள்ளூர் செய்திகளையும் பாடல்களையும் பரப்புவதற்காக அசூர் பழங்குடியினர் நடமாடும் வானொலியை பயன்படுத்துகின்றனர். இது அழிந்து வரும் பழங்குடியின மொழியை புதுப்பிக்க உதவுகின்றது. அசூர் பழங்குடியினர் இந்திய மாநிலமான ஜார்க்கண்டில் வாழும் ஒரு ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக் இனக்குழுவினர் ஆவர். 12 கேள்வி. எது குறித்து ஆராய்ச்சி செய்வதற்காக சுற்றாபிக் என்ற ஒரு திட்டத்தை இந்திய அரசு தொடங்கியுள்ளது? இதற்கான விடை நாட்டு மாடுகள். நாட்டு மாடுகள் குறித்து ஆராய்ச்சி செய்வதற்காக சுற்றாபிக் என்ற ஒரு திட்டத்தை இந்திய அரசு தொடங்கியுள்ளது. சுற்றாபிக்கானது ஆராய்ச்சி வளர்ச்சியின் மூலம் அறிவியல் சார் பயன்பாடு, நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்படும் முக்கியமான பொருள்கள் என்பதை குறிக்கின்றது. 13 கேள்வி. அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய அமெரிக்கர் யார்? இதற்கான விடை ஸ்ரீ ஸ்ரீனிவாசன். அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இந்திய அமெரிக்கர் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் நியமிக்கப்பட்டுள்ளார். உச்ச நீதிமன்றத்துக்கு அடுத்ததாக அதிகாரமிக்க அமைப்பாக கருதப்படும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கும் முதல் தெற்காசிய நபர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். 14 கேள்வி. நரேந்திர மோடி, மார்சேலோ ரெபெல்லோ டிசௌசா ஆகியோர் முன்னிலையில் இரு நாடுகளுக்கு இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின? இதற்கான விடை 7. பிரதமர் நரேந்திர மோடி, போர்ச்சுக்கல் அதிபர் மார்சேலோ ரெபெல்லோ டிசௌசா ஆகியோர் முன்னிலையில் இரு நாடுகளுக்கு இடையே 7 ஒப்பந்தங்கள் பிப்ரவரி 14 அன்று கையெழுத்தாகின. வர்த்தகம், முதலீடு, கல்வி ஆகிய துறைகள் இவர்களின் பேச்சுவார்த்தையில் முக்கிய இடம் பிடித்தது. அறிவுசார் சொத்துரிமை, துறைமுகங்கள், போக்குவரத்து, கலாச்சாரம், தொழில், முதலீடு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை அளிக்கும் நோக்கில் 7 ஒப்பந்தங்கள் இரு தலைவர்களின் முன்னிலையிலும் கையெழுத்தானது. 15 கேள்வி. தமிழகத்தின் சௌரவ் கோஷல் எத்தனையாவது முறையாக பட்டத்தை கைப்பற்றினார்? இதற்கான விடை 13. தேசிய சீனியர் ஸ்குவாஷ் போட்டியில் தமிழகத்தின் ஜோஷ்னா சின்னப்பா, சௌரவ் கோஷல் ஆகியோர் மீண்டும் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினர். சென்னை ISA அகாடமியில் 77th தேசிய சீனியர் போட்டிகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தமிழகத்தின் நடப்பு சாம்பியன் ஜோஷ்னா சின்னப்பா, ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தமிழகத்தின் சௌரவ் கோஷல் 13th முறையாக பட்டத்தை கைப்பற்றினார். 16 கேள்வி. வாக்காளர்கள் தங்கள் சொந்த தொகுதிக்கு செல்லாமல் வாக்களிப்பதற்கான தொழில்நுட்பத்தை உருவாக்க எந்த நிறுவனத்துடன் இணைந்துள்ளது? இதற்கான விடை சென்னை ஐஐடி. வாக்காளர்கள் தங்கள் சொந்த தொகுதிக்கு செல்லாமல் தங்கியிருக்கும் இடத்திலிருந்தே வாக்களிப்பதற்கான தொழில்நுட்பத்தை உருவாக்குவதற்காக சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்துடன் தேர்தல் ஆணையம் கைகோர்த்துள்ளது. 17 கேள்வி. இந்தியா 2020 எவ்வாறாக குறிக்கிறது? இதற்கான விடை பல்லுயிர் பெருக்கத்தின் சூப்பர் ஆண்டு.
குஜராத்தின் காந்தி நகரில் 2020 பிப்ரவரி 17 அன்று புலம்பெயர்ந்த இனங்கள் தொடர்பான மாநாட்டின் கட்சிகளின் மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கியுள்ளார். புலம்பெயர்ந்த உயிரினங்களின் 13வது மாநாடு உயிர் பன்முகத்தன்மை குறித்த முதல் சந்திப்பாகும். கருப்பொருள்: புலம்பெயர்ந்த இனங்கள் கிரகத்தை இணைக்கின்றன, ஒன்றாக நாங்கள் அவர்களை வீட்டிற்கு வரவேற்கிறோம். 18 கேள்வி: இந்தியா போதைப்பொருள் கடத்தலை தடுப்பது தொடர்பான பிம்ஸ்டெக் மாநாட்டை எங்கு நடத்த உள்ளது? இதற்கான விடை புதுடெல்லி. புதுடெல்லியில் போதைப்பொருள் கடத்தலை தடுப்பது தொடர்பான பிம்ஸ்டெக் நாடுகளின் மாநாட்டை இந்தியா முதன்முறையாக நடத்துகின்றது. இந்த மாநாட்டை தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு நடத்துகின்றது. போதைப்பொருள் கடத்தலால் அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்களை தடுப்பதில் பங்காற்ற அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் ஒரு வாய்ப்பை வழங்குவதே இந்த மாநாட்டின் நோக்கமாகும். 19 கேள்வி: மாநில அரசுகளுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் மத்திய அரசு ஜிஎஸ்டி இழப்பீட்டு நிலுவைத் தொகையாக எவ்வளவு வழங்கியது? இதற்கான விடை 19,950 கோடி ரூபாய். பல்வேறு மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டி இழப்பீட்டு நிலுவைத் தொகையான 19,950 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியது. மாநில அரசுகளுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் அளிக்கப்பட வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை 19,950 கோடி ரூபாயை மத்திய நிதி அமைச்சகம் பிப்ரவரி 17 அன்று விடுவித்தது. இதன் மூலம் இந்த நிதியாண்டில் விடுவிக்கப்பட்ட ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகை 1,20,498 கோடியாக அதிகரித்துள்ளது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20 கேள்வி: உத்தரப்பிரதேசத்தின் எந்த 2 இடங்களில் தங்க சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை சோன்பத்ரா மற்றும் ஹர்தி. உத்தரப்பிரதேசத்தின் 2 இடங்களில் 3,350 டன் தங்க சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது நாட்டின் கையிருப்பு தங்கத்தின் அளவை விட 5 மடங்கு அதிகமாகும். சுமார் 20 ஆண்டுகள் சந்தேகத்தை அடுத்து மத்திய மற்றும் மாநில சுரங்கத்துறை இயக்குநரகம் இணைந்து நடத்திய ஆய்வின் முடிவில் சோன்பத்ரா மற்றும் ஹர்தி ஆகிய இடங்களில் தங்க சுரங்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கான கேள்வி: முதல் கேள்வி, இராணுவத்தில் சேவையாற்றி வரும் பெண்களை எத்தனை மாதங்களுக்குள் நிரந்தரமாக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது? 2 கேள்வி, ஆஸ்திரேலியாவில் தொடங்கவுள்ள 7வது ICC மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியில் மொத்தம் எத்தனை அணிகள் கலந்து கொள்கின்றன? 3 கேள்வி, இந்தியாவின் ஒருங்கிணைந்த முப்படை கட்டுப்பாடகத்தின் பெயர் என்ன? 4 கேள்வி, நாடு முழுவதும் எத்தனை வேளாண் உற்பத்தி ஊக்குவிப்பு அமைப்புகளை உருவாக்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? 5 கேள்வி, சிறையில் அடைக்கப்பட்டுள்ள எந்த நபரும் தேர்தலில் வாக்களிக்க முடியாது என்று எந்த சட்டப்பிரிவு கூறுகிறது? இந்த கேள்விகளுக்கான விடைகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.